ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ மேத்ஸ் சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நிகழ்த்தக்கவு பரவல்கள் எக்ஸாம்பிள் 11.22 ஆன் த ஆவரேஜ் 20% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்டு பை ஏபிசி கம்பெனி ஆர் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ் இஃப் வி செலக்ட் 6 ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ் அட் ரேண்டம் அண்ட் எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ் அட்மோஸ்ட் 1 ப்ராடக்ட் இஸ் டிஃபெக்டிவ் அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ் இந்த 3 சப்டிஷன் சமமும் கேட்டிருக்காங்க. ஒரு கம்பெனியில் வந்து சில பொருட்கள்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் வந்து 20% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா 6 ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ் அட் ரேண்டம் அண்ட் எக்ஸ் டினோர்ஸ் த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி. அதில் வந்து 6 வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், 6 ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ், அந்த 6ல 2 வந்து டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்மோஸ்ட் 1 ப்ராடக்ட் இஸ் டிஃபெக்டிவ், ஏதோ அதாவது அதிகபட்சமாக ஒரு 1வது வந்து டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். இது 3 சப்டிவிஷன் நம்ம புரிய ஒன்று ஒன்று பார்த்துலாம். கிவன் தட் என்எஸ் ஈக்குவல் டு 6, ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிவ் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் இஸ் 20%. இதை வந்து இதை தான் நம்ம பின்னு வச்சுக்கணும். பிஸ் ஈக்குவல் டு 20/100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ஒரு 0 கேன்சல் ஆகிடும், 2 இங்கே வந்து 5 வரும், பிஸ் ஈக்குவல் டு 1/5 வந்துடும். இதில் வந்து கியூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், 1-P விச் இஸ் ஈக்குவல் டு 1-1/5. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், 5-1/5 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 4/5. எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் த டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ். அப்போ எக்ஸ் வந்து எத்தனை டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோன்னா 6 எடுக்கிறோம். அதனால் எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிள் எதுலேருந்து எடுத்துக்கணும்னா 0லேருந்து நம்ம எடுக்கணும். த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 CX, 1/5 த ஹோல் பவர் எக்ஸ் இன்ட்டு 4/5 த ஹோல் பவர் 6-X, வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 எக்ஸட்ரா அப் டு 6. இப்போ நம்ம எக்ஸோட எந்த வேல்யூக்கு தெரிஞ்சாலும் இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை வச்சு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ப்ராபபிலிட்டி ஃபார் 2 டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஏஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 6 C2, 1/5 த ஹோல் பவர் எக்ஸ் சாரி ஹோல் ஸ்கொயர் இங்கே என்ன எக்ஸோட வேல்யூ 2 இன்ட்டு 4/5 த ஹோல் பவர் 6-2 விச் இஸ் ஈக்குவல் டு 6 C2ன்றது 6 × 5/1 × 2 இன்ட்டு 1/5 ஸ்கொயர் இன்ட்டு 4/5 த ஹோல் பவர் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 2க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணோம்னா 3 × 3 = 15 இன்ட்டு 1/5 ஸ்கொயர் இன்ட்டு 4 பவர் 4 5 பவர் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 15 4 பவர் 4 மேலே அப்படியே இருக்கும், இங்கே 5 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 5 பவர் 4 இருக்குது. அதனால் இங்கேயும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா a^n × a^m இல்லைனா mn எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து a^n + m எழுதிக்கிறோம். அது மாதிரி 5 ஸ்கொயர் × 5 பவர் 4 வந்து 5 பவர் 6 எழுதிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன், ப்ராபிலிட்டி ஃபார் அட்மோஸ்ட் 1 டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் <= 1. இல்லை பி ஆஃப் எக்ஸ் <= 1 போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 + p(x) = 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸுக்கு 0 கொடுக்கணும், அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு எக்ஸுக்கு 1 கொடுத்துடணும். அப்போ 6C0 × 1/5 ஹோல் பவர் 0 இன்ட்டு 4/5 ஹோல் பவர் 6-0 ப்ளஸ் 6C1 × 1/5 ஹோல் பவர் 1 இன்ட்டு 4/5 ஹோல் பவர் 6-1 விச் இஸ் ஈக்குவல் டு 6C0 வேல்யூ 1, 1/5 ஹோல் பவர் 0 வேல்யூ 1, இங்கே 4/5 ஹோல் பவர் 6 மட்டும் இருக்கும். ப்ளஸ் 6C1 அப்படின்னும்போது 6 × 1/5 × 4/5 ஹோல் பவர் 5 வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 4/5 ஹோல் பவர் 6 ப்ளஸ் 6 × 1/5. இதை எப்படி பிரிச்சுக்கிறோன்னா 4/5 × 5 பவர் 5 அப்படின்னு தனித்தனியாக மேலே தனியாக பவர் எழுதிக்கிறோம், கீழே தனியாக பவர் எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் 4/6 × 5 பவர் 6 இதை எழுதிடுறோம். ப்ளஸ் 6 × 4/5 × 5 பவர் இங்கே 1 இருக்குது, 5 பவர் 6 எழுதிக்கிறோம். இப்போ 4/5 × 5 பவர் 6 வந்து இது பவர் வந்து பவர் இது 56 கிடையாது. 4/5 × 5 பவர் 6 காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்படி எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு 4 இருக்கும், இங்கே இந்த 6 இருக்கும், 4 + 6 வந்துடும்.
இதை ஆட் பண்ணோம்னா 10 இன்ட்டு 4 பவர் 5 பை 5 பவர் 6 கிடைக்கும். இந்த 5 பவர் 6 ஃபைவ் இன்ட்டு 5 பவர் 5 நான் பிரிச்சுக்கிறேன். இங்கே 10 இருக்குது, இந்த 10 கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 கிடச்சிரும். விஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 பை 5 த ஹோல் பவர் 5 கிடச்சிருக்கும். இது வந்து அதை 4 பவர் 5 பை 5 பவர் 5 எப்படி எழுதிக்கணும்னா 4 பை 5 த ஹோல் பவர் 5 அப்படின்னு எழுதிக்கணும். தேர்ட் சப்டிவிஷன், ப்ராபிலிட்டி ஃபார் அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. விஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா 1 பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். விஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இது செகண்ட் சப்டிவிஷன். அந்த ஆன்சர் அதுக்கு அப்படியே நம்ம எழுதிடுறோம். அதுதான் விச் இஸ் ஈக்குவல் டு 1 - 2 × 4 பை 5 த ஹோல் பவர் 5. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.